நேர்களே, நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க. அன்பழகனின் இறுதி ஊர்வலமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய பேராசிரியர் க. அன்பழகனின் இறுதி ஊர்வலமானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தி ஆசிரியர் கண்ணனிடம் கேட்டு பெறலாம். கண்ணன், தற்பொழுது இறுதி ஊர்வலமானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், தங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனின் இறுதி ஊர்வலம் கீழ்பக்கம் மார்பின் கடனில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து தற்பொழுது ஆவடி நியூ சாலையில் உள்ள அந்த வேளங்காடு மின் மயானத்திற்கு தற்பொழுது அந்த ஊர்வலம் சென்று கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின், துரைமுருகன் மற்றும் பொன்முடி, டி ஆர் பாலு, கே நேரு, ஆ ராசா, கனிமொழி மற்றும் அந்த கட்சியின் முன்னணி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆயிரக்கணக்கானோர் தற்போது கீழ்ப்பாக்கத்தில் இருந்து, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் வழங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பேராசிரியரின் உடல் தற்பொழுது எடுத்துக் கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது வேளாங்காடு மின்மயானத்தில் தகனம் செய்வதற்காக தற்பொழுது ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட இயக்கத்தில் நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் கடைசி பெருந்தலைவராக கருதப்படும் பேராசிரியர் அன்பழகனின் இறுதி ஊர்வலமானது தற்பொழுது கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அந்த ஆஸ்திரியன் கார்டன் இல்லத்தில், அவரது இல்லத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பேராசிரியரின் இறுதி ஊர்வலம் தற்பொழுது அவரது வேளாங்காடு மின்மயானத்தை நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. 70 ஆண்டு காலமாக திமுக தலைவர் கலைஞரின் நெருங்கிய நண்பராகவும், தந்தை பெரியாரின் தொண்டராகவும், அறிஞர் அண்ணாவின் மாணவராகவும், கலைஞரின் தோழராகவும், தற்போதைய திமுக தலைவர் மு. க. ஸ்டாலினின் வழிகாட்டியாகவும், 4-5 தலைமுறையாக திராவிட இயக்க தலைவர்களோடும் திராவிட இயக்கத்தின் தொண்டர்களோடும் ஒருங்கிணைந்து பணியாற்றிய, தமிழக சட்டமன்றத்திற்கு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பின்னர் 4 முறை அவர் அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். முதல் முறை 1957 ஆம் ஆண்டு எழும்பூரில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1957 ஆம் ஆண்டு முதன்முறையாக திமுக தேர்தலில் நின்றபோது சட்டசபைக்குள் சென்ற 15 சட்டமன்ற உறுப்பினர்களில் பேராசிரியர் அன்பழகனும் ஒருவர். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல்களில் அவர் வெற்றி பெற்று 9 முறை புரசைவாக்கம் தொகுதியில் 3 முறையும், இதே போல துறைமுகம் தொகுதியில் 3 முறையும், பூங்காநகர் தொகுதி, அண்ணாநகர் தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளிலும், சென்னையை சுற்றியுள்ள பல்வேறு தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட அவர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 4 முறை அமைச்சராகவும், 1971 ஆம் ஆண்டு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அவர் புரசைவாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்று அதன் பின்னர் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். 4 முறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இதே போல சட்டமன்ற மேலவையிலும் உறுப்பினராக இருக்கிறார். அதாவது ஜனநாயகத்தின் அனைத்து அம்சங்களிலும் அவர் பணியாற்றி இருக்கிறார். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக, சட்டப்பேரவை உறுப்பினராக, மக்களவை உறுப்பினராக, அமைச்சராக என்று பல்வேறு தளங்களிலும் ஜனநாயக கடமையாற்றி இருக்கிறார். அவர் 1957 ஆம் ஆண்டு பின்னர் 1962 முதல் 1967 வரை அவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக, செங்கல்பட்டில் ஆசிரியர் தொகுதியின் உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற மேலவையின் உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். அதன் பின்னர் மக்களவை உறுப்பினராகவும் 1967 அவர் தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறார். அதன் பின்னர் 1971 ஆம் ஆண்டிலிருந்து 9 முறை தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் பணியாற்றி இருக்கிறார். அமைச்சராக அவர் பணியாற்றிய காலகட்டங்களில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது பேராசிரியர் தமிழகத்தில் சித்த மருத்துவத்திற்கான முக்கியத்துவத்தை அரசு மருத்துவமனைகளில் அளித்தவர் என்றும், சித்த மருத்துவக் கல்லூரிகள் தோன்றுவதற்கு மூல காரணமாக திகழ்ந்தவர் என்றும் கூறுவதுண்டு. இதே போல அவர் கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உயர்கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களையும், பல்கலைக்கழக கல்லூரிகளின் சீரமைப்புக்காக பல்வேறு திட்டங்களையும் அவர் செயல்படுத்தி இருக்கிறார். இதே போல நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்திலும், சட்டப்பேரவையில் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது அந்த நிதி, ஒரு மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கையை எந்தவித குறிப்பும் கையில் வைத்துக் கொள்ளாமல் அவர் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்து உறுப்பினர்கள் எழுப்பும் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பணியாற்றி இருக்கிறார். இதே போல அவர் பேராசிரியர் தம்பி என்று சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 13 ஆண்டுகள் அவர் உதவி பேராசிரியராக பணியாற்றிய காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தோடு அவருக்கு இருந்த தொடர்பு, மற்றும் பறிஞர் அண்ணா மற்றும் அந்த 50 தலைவர்களாக இருந்த என் வி நடராஜன், மதியழகன் உள்ளிட்ட தலைவர்களோடு அவருக்கு இருந்த நெடுஞ்செழியன் உள்ளிட்ட தலைவர்களோடு இருந்த நெருங்கிய தொடர்பு தொடர்பாக அறிஞர் அண்ணாவால் பேராசிரியர் தம்பி என்று முதல் முறையில் அழைக்கப்பட்ட அவர், அதன் பின்னர் பேராசிரியராகவே தற்பொழுது அவர் அனைத்து திமுக தொண்டர்கள் மட்டுமல்ல மாற்றுக் கட்சியினராலும் அழைக்கப்படும் அளவுக்கு அவர் அனைவரிடமும் பண்பும் மரியாதையும் பெற்றவராக திகழ்ந்திருக்கிறார். அதுதான் அவரது இன்றைய, கடந்த 24ஆம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் முதுமை
காரணமாக ஒரு மூச்சு திணறல் காரணமாகவும் அவர் மருத்துவமனையில் அறிவிக்கப்பட்டார். கடந்த 10 நாட்களுக்கும் அதிகமாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சூழ்நிலைதான். நேற்று நள்ளிரவில் அதிகாலையில் 1 மணி அளவில் அவர் காலமானார். அதைத் தொடர்ந்து அவரது உடல் கீழ்ப்பக்கத்தில் உள்ள அவரது இல்லத்துக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு வரப்பட்டது. இதன் பின்னர் அவரது உடல் இன்று காலை அனைத்து கட்சி தலைவர்களும் அவரது உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திய காட்சியை நாம் பார்த்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி, இதே போல தற்பொழுது அதிமுக அரசின் சார்பாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் திமுக முதலமைச்சரின் சார்பாகவும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து இரங்கல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதே போல மாற்று கட்சியினராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியதை காண முடிந்தது. ஏனென்றால் திமுகவை விமர்சிப்பவர்கள், திமுக தலைவர்களை பெரும்பாலும் விமர்சிப்பவர்கள், திமுக தலைவர் கலைஞரை கூட கலைஞர் கருணாநிதியை கூட விமர்சிப்பவர்கள், பேராசிரியரை விமர்சித்தோ அவருக்கு எதிராக பேசியோ விமர்சன கருத்துக்களையோ மாற்றுக் கட்சி தலைவர்கள் மிக குறைவாகவே தெரிவித்திருப்பதை நாம் அந்த 70 ஆண்டு கால வரலாற்றில் காண முடிகிறது. 18 வயதில் அவர் முதல் முதலாக திருவாரூரில் சிக்கந்தர் விழாவில் மேடை ஏறி அண்ணாவின் முன்னிலையில் பேசிய காலகட்டத்தில் தொடங்கி தற்பொழுது 2015 ஆம் ஆண்டு வரை அவர் பல்வேறு கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் யாரையும் நேரடியாக தாக்கி பேசாமல் அந்த விமர்சனபூர்வமான கருத்துக்களையும் மிகவும் நயமாகவும் பண்பாகவும் அவர் தெரிவிப்பது வழக்கம். சட்டப்பேரவையிலும் அவரை சிறந்த பார்லிமெண்டேரியன் என்று அவரது பேச்சை அவைக்குறிப்பில் இருந்து நீக்க முடியாத அளவுக்கு அதில் எந்த விதமான ஒரு விதிமீறல்கள் இல்லாமல் அவர் பேசுவது வழக்கம். மாற்றுக் கட்சியினரை விமர்சிப்பதாக இருந்தாலும் சரி, குற்றச்சாட்டுகளை கூறுவதாக இருந்தாலும் சரி, அந்த அவை சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் மக்களவையையும் பணியாற்றி இருக்கிறார். இதே போல சட்டமன்றத்திலும் பல்வேறு வாதங்களில் அவருடைய பேச்சு அவைக்குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதாக வரலாறு கிடையாது. அதனால் சிறந்த பார்லிமெண்டேரியன் என்று காங்கிரஸ் கட்சியின் சார் முதல்வராக இருந்த பக்தவத்சலம் உள்ளிட்ட தலைவர்களால் அவர் பாராட்டப்பட்டவர். அதே போல சட்டப்பேரவையில் விவாதங்கள் நடைபெற்ற போதும் அவருடைய விவாதமானது ஒட்டுமொத்த தீர்வை ஒட்டி இருக்குமே ஒழிய ஒரு அரசின் உரையாகத்தான் அவரது உரை இருக்குமே தவிர ஒரு கட்சியின் உரையாகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைச்சரவையின் சார்பாக அவர் உரைகளை கூறுவதாகவோ அவரது உரைகள் வந்து அமைவதில்லை. இதே போல அவர் பேராசிரியர், இனமான பேராசிரியர் என்று அனைவராலும் அழைக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது திமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியில் எத்தனையோ பட்டதாரிகள், பேராசிரியர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பலர் பணிபுரிந்தாலும் பேராசிரியர் என்று அவர் ஒருவரை மட்டுமே அழைப்பதற்கு காரணம் அவரது எழுத்து, பேச்சு, மூச்சு மற்றும் அவரது உரை அனைத்துமே வந்து அந்த திராவிட இயக்கத்தின் கொள்கைகளான அடிநாதமான கொள்கைகளான அந்த சமூக நீதி, சுயமரியாதை மற்றும் அந்த தமிழர் இனம் வரலாறு ஆகியவற்றை ஒட்டியே அதனுடைய பேச்சின் உள்ளடக்கம் இருக்கும், அவருடைய எழுத்தின் உள்ளடக்கம் இருக்கும். அவர் எழுதிய புத்தகங்களும் தமிழர் திருமணமும், தமிழரின் இனமானமும், வகுப்புரிமை போர் மற்றும் திராவிட இயக்கத்தின் வரலாறு உள்ளிட்ட புத்தகங்களும், நீங்களும் பேச்சாளராகலாம் என்ற புத்தகங்கள் அவர் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியிட்டிருக்கிறார். 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் நூல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களிலுமே தமிழ் இனம், திராவிடம் மற்றும் சமூக நீதி, வகுப்புரிமை இவற்றை ஒட்டியதான் அந்த புத்தகத்தின் தலைப்புகளும் உள்ளடக்கமும் இருப்பதுண்டு. இதே போல திமுகவின் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், கருத்தரங்குகள் உள்ளிட்ட அனைத்திலுமே உலக சமூக நீதி வரலாற்றையும், சமூக சீர்திருத்த வரலாற்றையும், இந்தியாவில் தென்னிந்தியாவில் திராவிட இயக்கத்தின் அந்த சமூக நீதி வரலாற்றையும் அவர் ஒட்டித்தான் அவருடைய பேச்சு, எழுத்து, உரையின் சாராம்சம் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய காட்சியை நாம் காண முடிகிறது. இதனால் அவரை பேராசிரியர் என்று அனைவரும் அழைத்து அன்போடு அழைத்து வந்தார்கள். இனமான பேராசிரியர் என்று இந்த கட்சியில் அழைத்து வந்ததற்கு பொருத்தமாகத்தான் அவருடைய பணி, பேச்சு, எழுத்து உள்ளிட்ட அனைத்தும் இருந்தது. அவர் தமிழக சட்டப்பேரவைக்கு முதல் முறையாக 1957 ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் திரும்ப அதன் பின்னர் அவர் சட்டமன்ற மேலவை, மக்களவை, அதன் பின்னர் மீண்டும் சட்டமன்றம் உள்ளிட்ட சட்டமன்ற பணியும் உள்ளிட்ட தமிழக சட்டமன்றத்தில் மட்டுமல்ல தமிழக இந்த ஜனநாயகத்தின் முக்கிய அம்சங்களான மக்கள் பணிக்கான முக்கிய அம்சங்களான அனைத்து பதவிகளிலும் அவர் பணியாற்றி அந்த பணிகளை அவர் ஆற்றி இருக்கிறார். தற்பொழுது அவர் உடல் கீழ்ப்பாக்கம் ஆஸ்பெயின் கார்டனில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து வேலங்காடு மின்மயானத்திற்கு தற்பொழுது எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை திமுகவின் முதல் அத்தியாயத்தை தொடங்கியதிலிருந்து தற்பொழுது கடைசி அத்தியாயமாக அவர் தற்பொழுது விடைபெற்று கொண்டிருக்கிறார். திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், திமுக என அது பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளை பெற்றபோது அதனோடு இணைந்து பணியாற்றியவர், கொண்ட கொள்கையிலும் லட்சியத்திலும் இருந்த கேட்டுக்கொண்ட தலைமையையும் மாறாமல் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஒரே கட்சி, ஒரே கொள்கை, அரசியலில் வஞ்சகமும் துரோகமும் சூழ்ச்சியும் நிறைந்த உலகில் ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே தலைவர் என்று அவர் 1942 ஆம் ஆண்டு திருவாரூரில் விஜயபுரத்தில் சிக்கந்தர் விழாவில் திமுக தலைவர் கலைஞரையும் அண்ணா முன்னிலையில் பேசும்பொழுது அறிமுகமான நாளில் இருந்து 2000
2016 அவர் இறக்கும் தருவாய் திமுக தலைவர் கலைஞர் கடைசி இறக்கும் தருவாய் வரை அவரோடு ஒருங்கிணைந்து பணியாற்றியிருக்கிறார். அதே போல திமுகவுக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்ட காலகட்டங்களான நெருக்கடி நிலையை, அதாவது நாடு முழுவதும் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட போது அதனை எதிர்க்கும் சூழ்நிலையில் திமுக தலைவர் கலைஞரோடு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி அவரோடையே இணைந்தே பணித்தார். நெருக்கடிக்கு நிலைக்கு எதிரான போராட்டங்கள் தீர்மானங்கள் அனைத்திலும் அன்பழகனின் பேராசிரியர் அன்பழகனின் எழுத்து வடிவங்கள் இடம்பெற்றிருக்கும். இதே போல திமுகவில் அவர் முதன் முறையாக அவர் பெரிய தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்து திமுக துவங்கப்பட்ட பொழுது தந்தை பெரியார் திமுக துவங்கப்பட்டதற்கான காரணத்தை விளக்கும் அந்த 29 உறுப்பினர்களின் அந்த கையெழுத்து பிரதி கடிதத்திலும் அந்த அன்பழகனின் பேராசிரியர் அன்பழகனின் கைப்பிரதி மற்றும் அவருடைய எண்ணங்கள் எழுத்துக்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. இதே போல அதன் பின்னர் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் பிரிந்த காலகட்டத்திலும் அப்போதும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத காலகட்டத்திலும் அவர் நாவலர் நெடுஞ்செழியனா திமுக தலைவர் கலைஞரா திமுகவின் தலைவர் பொறுப்பை ஏற்பதற்கு என்ற வாதம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தபோது அவர் திமுக தலைவர் கலைஞரின் பக்கம்தான் நின்றிருந்தார். அதன் பின்னர் திமுகவில் தொடங்கிய நாளிலிருந்து திமுகவில் அவர் இருந்து திமுகவில் அவர் தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறார். 1971 அவர் மக்களவை உறுப்பினராக இருந்த பின்னர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக்கி அவர் முதன்முறையில் அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி. அதன் பின்னர் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற போலதெல்லாம் ஒவ்வொரு ஆட்சியிலும் அவருக்கு பல்வேறு அமைச்சரவை பொறுப்புகள் வழங்கப்பட்டன. மக்கள் நல்வாழ்வுத்துறை, சமூக நீதித்துறை மற்றும் கல்வி அமைச்சர், நிதியமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை அவர் ஆட்சியிருக்கிறார். அந்த 4 துறை அமைச்சர்களாக அவர் பொறுப்பேற்ற பொழுதிலும் அவரது கொள்கை, லட்சியம் மற்றும் இலக்கு ஆகியவற்றில் எந்தவித மாறுபாடும் இல்லாமல் அவர் பணியாற்றி இருந்தது அவரது செயல்பாடுகளின் மூலமாக தெரிய வருகிறது. தற்பொழுது வேளங்காடு மென்மையானத்தை நோக்கி இனமான பேராசிரியர் அன்பழகனின் இறுதி ஊர்வலம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட இயக்க வரலாற்றை பொறுத்தவரை அவரது பேராசிரியர் அன்பழகனின் தந்தை கல்யாண சுந்தரம் கதற்கடை கல்யாண சுந்தரம் என்றுதான் அவரை அழைப்பார்களாம். அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பணியாற்றினாலும் நீதிக்கட்சி தலைவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார். அதனால் நீதிக்கட்சி தொடங்கப்பட்ட போது சிதம்பரத்தில் நீதிக்கட்சியை கிளையை ஆரம்பிக்கும் போது துவங்கப்பட்ட அந்த 20 உறுப்பினர்களில் நீதிக்கட்சியின் 20வது உறுப்பினராக பேராசிரியர் அன்பழகன் இடம்பெற்றிருந்தார். அதன் பின்னர் அந்த நீதிக்கட்சியானது பின்னர் தந்தை பெரியாரின் தலைமை தந்தை பெரியாரின் தலைமையை ஏற்ற பின்னர் தந்தை பெரியாரின் தொண்டராக அவர் பணியாற்றினார். அதன் பின்னர் அண்ணாவின் மாணவராக திரும்ப திமுக தொடங்கிய போது அண்ணாவோடு இணைந்து தந்தை பெரியாரிடமிருந்து திமுக பிரிந்த காலகட்டத்திலும் அண்ணாவோடு இணைந்து பணியாற்றினார். திரும்ப அண்ணாவின் மறைவுக்கு பின்னர் திமுக தலைவர் கலைஞரோடு இணைந்து 70 காலமாக அவர் நட்புக்கு ஒரு இலக்கணமாக திமுக தலைவர் கலைஞரும் பேராசிரியர் அன்பழகனும் இணைந்தே பணியாற்றினார்கள். அதனால் திமுகவின் பொதுச் செயலாளர் என்றால் 43 திமுகவின் பொதுச் செயலாளராக அந்த திமுகவின் தலைமைக் கழக அறிவிப்புகள் வெளிவந்தால் அது பொதுச் செயலாளர் பேராசிரியரின் அறிவிப்பில் தான் அந்த அறிவிப்பு வெளியாகும். அந்த 43 அவர் மறையும் நாள் வரை திமுகவின் பொதுச் செயலாளராக 43 பணியாற்றிய பேராசிரியர் அன்பழகனின் இறுதி ஊர்வலம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இறுதி ஊர்வலத்தில் தொண்டர்களின் அந்த அமைதியான ஊர்வலத்தில் தற்பொழுது வேளங்காடு மின்மயானத்தை நோக்கி திமுகவின் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தற்பொழுது அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று மின்மயானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பேராசிரியர் அன்பழகனின் இறுதி ஊர்வலம் வேளங்காடு மின்மயானத்தை தற்பொழுது நெருங்கி இருக்கிறது. இந்த பேராசிரியரின் இறுதி நிகழ்ச்சிகள் தற்பொழுது வேளங்காடு மின்மயானத்தை நோக்கி அந்த ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின், துரைமுருகன் மற்றும் திமுகவின் முன்னணி தலைவர்களான துரைமுருகன், கே என் நேரு, ஆர் ஆசா, டி ஆர் பாலு, கனிமொழி மற்றும் உள்ள கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் தற்பொழுது திமுக பேராசிரியரின் அந்த வாகனத்தின் முன்பாக மலர் தூவி அவருக்கு அஞ்சலி செலுத்தியவாறு அந்த ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் தற்பொழுது காண முடிகிறது. தற்பொழுது அந்த திமுக பேராசிரியருக்கு அந்த இரங்கல் செய்தி வெளியிட்டவர்களின் அறிக்கையை பார்த்தோம் என்றால் அது அதிமுகவின் சார்பாக இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசியலில் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் அன்பழகனின் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது என்றும் அவர் வந்து தமிழ் சுயமரியாதை, சமூக நீதிக்கு அவர் ஆற்றிய பணி என்றென்றும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாதது என்றும் அவரது இரங்கல் செய்தியில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல பல்வேறு தலைவர்களும் வெளியிட்டுள்ள அந்த இரங்கல் செய்தியில் ஒரு தனி மனிதனின் மரணம் அல்ல, அது ஒரு இயக்க சகாப்தத்தின் மரணம் என்றும், திராவிட இயக்கத்தின் கொள்கை சிகரம் என்றும், திராவிட இயக்கத்தின் கொள்கை தீபம் அணைந்து விட்டது என்றும் பல்வேறு
வார்த்தைகளில் அவர்களுடைய இரங்கல் அறிக்கைகளை தற்போது இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை அவர் திமுக கட்சிக்கு மட்டுமல்ல திமுகவின் குடும்ப திமுக தலைவர் கலைஞர் தலைவராவதற்கு அவர் முன்மொழிந்ததைப் போல திமுக தலைவர் கலைஞர் உடல்நலம் கொண்டு இருந்தபோது திமுகவின் செயல் தலைவராக தற்போதைய திமுக தலைவர் மு க ஸ்டாலினை முன்மொழிந்ததும் அதை திமுக தலைவர் கலைஞரிடம் எடுத்து கூறி அதை ஏற்றுக்கொள்ள செய்ததும் மு க அழகிரியை சமாதானப்படுத்தியதிலும் முக்கிய பங்கு பேராசிரியர் அன்பழகனுக்கு உண்டு என்று கட்சியின் நெருங்கிய தலைவர்கள் கூறுவதொன்று. அதே போல திமுகவின் பொதுக்குழு கூடி திமுக தலைவராக ஸ்டாலினை தேர்ந்தெடுத்ததிலும் இனமான பேராசிரியர் தான் இனமான பேராசிரியரை முன்மொழி இனமான பேராசிரியர் அன்பழகன் ஸ்டாலினை முன்மொழிந்து அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது திமுகவின் தலைவராக அண்ணாவை அண்ணாவுடன் பணிபுரிந்து அதன் பின்னர் திமுக தலைவர் கலைஞரின் தோழராக 70 ஆண்டுகாலம் அவரோடு உடன் இணைந்து பணியாற்றி அவருடைய திமுகவின் தோல்வி வெற்றி மற்றும் பல்வேறு நெருக்கடிகளில் உடன் இருந்து பணியாற்றி அதன் பின்னர் திமுக தலைவர் கலைஞர் உடல்நலம் குன்றி இருந்த காலகட்டத்தில் திமுகவின் அடுத்த தலைவராக யார் தேர்ந்தெடுப்பதில் என்பதில் ஏற்பட்ட அந்த ஒரு நிலை இருந்தபோது அதற்கு உறுதியாக மு க ஸ்டாலினை திமுகவின் செயல் தலைவராகவும் அதன் பின்னர் அவரை தலைவராகவும் முன்மொழிந்த பெருமை திமுகவின் பொதுச்செயலராக பணியாற்றிய பேராசிரியருக்கு உண்டு. அதாவது அவர் 18 வயதில் திருவாரூரில் விஜயபுரத்தில் அந் திராவிடர் கழகத்தின் மேடையில் ஏறி பேசிய காலகட்டத்தில் இருந்து 2015 வரை கிட்டத்தட்ட அவர் ஒரு 80 ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஒரே கருத்து ஒரே கொள்கை ஒரே லட்சியம் ஒரே தலைவர் என்ற எண்ணத்துடன் தந்தை பெரியாரின் மாணவராக தொண்டர் தந்தை பெரியாரின் தொண்டராக அண்ணாவின் மாணவராக திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் தோழராக தற்பொழுதே திமுக தலைவர் ஸ்டாலினின் வழிகாட்டியாகவும் அவர் 60-70 ஆண்டுகளுக்கும் அதிகமாக கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஒரே 80 ஆண்டுகள் திமுகவிற்கு என்ற ஒரே கட்சியில் பணியாற்றி அவர் அந்த இயக்கத்தின் வளர்ச்சி மற்றும் உயர்வு முன்னேற்றம் உள்ளிட்ட அனைத்திலும் திராவிட இயக்க வரலாற்றின் முக்கிய படிக்கட்டுகளில் அவருடைய பணிகளை மறுக்க முடியாத அளவுக்கு அவர் பணியாற்றி தற்பொழுது அவரது இறுதி ஊர்வலம் தற்பொழுது கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது ஆஸ்டின் கார்டன் இல்லத்திலிருந்து தற்பொழுது வேளாங்காடு மின்மயானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த திராவிட இயக்கத்தின் அந்த திமுகவின் பயணத்தில் அவர் பேராசிரியர் அன்பழகனின் வழிகாட்டுதலை பெற்றவர்கள் அவருடைய ஆலோசனை பெற்றவர்கள் அவரால் கொள்கை தெளிவு பெற்றவர்கள் உள்ளிட்ட பலரும் தற்பொழுது இந்த ஊர்வலத்தில் பங்கேற்று வந்து கொண்டிருப்பதை தற்பொழுது நாம் காண முடிகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் கே நேரு திருச்சி சிவா தயாநிதி மாறன் மற்றும் அந்த கட்சியின் முன்னணி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தலைமை கழக முன்னணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் அந்த இறுதி ஊர்வலத்தில் தற்பொழுது பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றனர். இறுதி ஊர்வலத்தின் தொண்டர்களின் தலைகளுக்கு பின்னால் உதய சூரியன் சின்னத்தில் வடிவமைக்கப்பட்ட அந்த அலங்கரிக்கப்பட்ட இறுதி ஊர்வல வாகனத்தில் அன்பழகனின் உடல் மலர் மாலைகளால் சூழப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தொண்டர்கள் மலர் தூவி அந்த மரியாதை செலுத்தி வரும் காட்சியையும் நாம் காண முடிகிறது. ஆயிரக்கணக்கான திமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு தற்பொழுது மலர் தூவி அவருக்கு மரியாதை செலுத்தியவாறு அவரது அன்பழகனின் புகழை பாடும் முழக்கங்களை எழுப்பியவாறும் தற்பொழுது இறுதி ஊர்வலத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். வீர திராவிட இயக்கத்தின் 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு முதுபெரும் தலைவர் கடைசி தலைவர் என்று கூறுவதற்கு கூறலாம் அன்ற கடைசி பெருந்தலைவரின் இறுதி ஊர்வலம் தற்பொழுது சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கீழ்ப்பாக்கத்தில் இருந்து வேளாங்காடு மயானத்தை நோக்கி அவரது உடல் எடுத்துக் கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என பல்வேறு திராவிட இயக்கத்தை ஒட்டிய கட்சிகளில் அவர் பணியாற்றி இருக்கிறார். அவரது புது வாழ்வு என்ற ஒரு இதழையும் அவர் வந்து திராவிட இயக்க வரலாற்றை எடுத்து எம்பும் இதழையும் அவர் நடத்தியிருக்கிறார். அவர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது கட்சி பணிக்கு வருவதற்கு ஆர்வமாக இருந்த காலகட்டத்தில் அண்ணாவின் ஆலோசனையின்படி அவர் பச்சையப்பன் கல்லூரியில் உதவி பேராசிரியராக அவர் பணியாற்றிய காலகட்டத்தில் புதுவாழ்வு என்ற இதழையும் அதாவது திராவிட இயக்கத்தின் கொள்கை லட்சியம் தமிழரின் பெருமை வரலாறு ஆகியவற்றை எடுத்து எம்பும் ஒரு பத்திரிகையையும் அவர் நடத்தியிருக்கிறார். அதன் பின்னர் அப்பொழுது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் திராவிட இயக்க தலைவர்களின் சார்பாகவும் பல்வேறு திராவிட நாடு குடியரசு உள்ளிட்ட பல்வேறு பத்திரிகைகள் அங்கு திராவிட இயக்க தலைவர்களின் சார்பாக அப்பொழுது நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. இதே போல தமிழ் தேசிய பின்னணி கொண்ட பல்வேறு பத்திரிகைகளும் தற்பொழுது அரசியல் பத்திரிகைகள் அதிகமாக வெளிவந்த காலகட்டத்தில் அவர் புதுவாழ்வு என்ற ஒரு பத்திரிகை ஒரு மாத இதழையும் அவர் நடத்தியிருக்கிறார். இதே போல 40க்கும் மேற்பட்ட பல்வேறு நூல்களையும் பேராசிரியர் எழுதியிருக்கிறார். திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் அனைத்து துறைகளிலும் பணியாற்றி அந்த இயக்கத்தின் கொள்கைகளை
கடைசி கட்ட மக்களுக்கும் எடுத்து செல்லும் வகையில் தற்பொழுது அவர் எடுத்துச் செல்கிறார். அவரது இறுதி ஊர்வலம் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது. தற்பொழுது பேராசிரியர் அன்பழகனின் இறுதி ஊர்வலம் தற்போது வேலங்காடு மின்மயானத்தை எட்டியிருக்கின்றது. கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையார் போன்ற இரு நண்பர்களை நாம் புராண காலத்தில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அண்மை காலத்தில் பார்த்திருக்கக்கூடிய அந்த இரு நட்புகள் 73 ஆண்டுகளாக பேராசிரியருக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இருந்திருக்கிறது என்று பலரும் சொல்ல கேட்டிருக்கின்றோம். அந்த நட்பின் அடையாளமாக இருவரும் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கட்சி பணிகளிலும் சரி, நட்பு வட்டாரத்திலும் சரி, திமுகவின் தோழமை கட்சிகளாக இருந்தாலும் சரி, கட்சிகளிடையே ஒரு பேதம் பார்க்காமல் தனக்கு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கடமையில் பணியில் கோட்பாட்டில் செவ்வனே சீரியதாக நிலைத்து நின்று ஒரு நீண்ட வாழ்க்கை அனுபவமாக நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார் என்று திமுக தலைவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் திமுக தலைவர்களை பாராட்டி பலரையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து சென்றிருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் தற்போது வேலங்காடு மின்மயானத்தை எட்டியிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்படுகிறது பேராசிரியர் அன்பழகனுடைய உடலானது.